நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில பள்ளி மாணவன சக மாணவர்களே அவனை கொலை பண்ணுன்ற முயற்சியில வெட்டி கொலைவெறி தாக்குதல நிகழ்த்தி இருக்காங்க. இதுல எந்த ஒரு சாதி ரீதியான தாக்குதலும் கிடையாது. இந்த மாணவர்களுக்குள்ள ஏற்கனவே இருந்த பிரச்சனையில இப்ப அவனை வெட்டி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சாதி வெறி எதுவுமே கிடையாது என்று தப்பிக்க முடியாது. இந்த ஒரு பிரச்சனையில முழுக்க முழுக்க காரணமே சாதி மட்டும்தான். சாதியால இந்த அடக்குமுறை மட்டுமே காரணம். அந்த பையனை ஏற்கனவே இவனுங்க தொல்லை பண்ணியிருக்கானுங்க. கடைக்கு போயிட்டு வா, சிகரெட் வாங்கிட்டு வா, சாதி பேரை சொல்லி திட்டுறது, அசிங்கசியமா பேசுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கானுங்க. இது வந்து பிரச்சனையாய் வெளியே தெரிய வர இவனை இதுக்கப்புறம் விட்டு வைக்கூடாதுதான், வெட்டணும், இவனை கொலை பண்ணணும் அப்படின்ற ஒரு முயற்சியெல்லாம் அந்த சாதின்னு சொல்றானுங்களே, நாங்க பெரிய சாதி, ஆண்ட சாதி, ஆதிக்க சாதின்னு அவனுங்க வந்து இவங்களை வந்து கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கானுங்க. இந்த ஒரு இதுல வந்து அவன் தங்கச்சிக்கும் அடிபட்டு இருக்கு, மறிக்க வந்து அவன் தங்கச்சிக்கும் அடிபட்டு இருக்கு. அவங்க தாத்தா இறந்துட்டாரு ஹார்ட் அட்டாக்கால, சரிங்களா? இவ்வளவு நடந்திருக்கு. அந்த தம்பியும் தங்கச்சியும் மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க, சரிங்களா? அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வராங்க. ஆனா இந்த நாய்ங்க ஆறு பேர் மேல 9 பிரிவின் கீழே வழக்கு பதியப்பட்டிருக்கு. இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த தம்பி உடல்நிலை சரியாயிட்டு படிச்சு வழக்கில் முன்னேறுவான், அந்த தங்கைக்கும் சரியாயிடும், சரியா? ஆனா இந்த நாய்ங்க இந்த ஆறு பேரும் ஜெயில கம்பி எண்ணுவானுங்க. 9 பிரிவின் கீழே வழக்கு வாங்கின இந்த நாய்ங்க இருக்கானுங்க இல்லையா, சாதி வெறிய காட்டினானுங்க இல்லையா, அந்த அடக்குமுறை பண்ண நினைச்ச அந்த நாய்ங்க எல்லாருமே காவல்துறையால தண்டிக்கப்பட்டு, உயர்நீதிமன்றம் இல்ல உச்ச நீதிமன்றம் இவங்களால தண்டிக்கப்பட்டு இவனுங்களுக்கு சிறை மட்டும்தான் கிடைக்கும். நாளைக்கு வந்து இவன் குடும்பமே இவனை ஒதுக்கி வச்சிடும், ஊரே வந்து ஒதுக்கி வச்சிரும். இந்த மாதிரியான செயல் வந்து தமிழ்நாட்டுல இதுக்கப்புறம் எங்கேயுமே நடக்க கூடாது அப்படின்றதான் எல்லோரோட எண்ணமாவும் இருக்கு. எவன் மாமன்னன் படத்துல வந்த ரத்னவேல தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுனீங்களோ அவன் எல்லாருமே இன்னைக்கு இந்த 6 நாய்ங்களை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாட பார்ப்போம். நாய்ங்களா நீங்க வந்து ரத்னவேல கொண்டாடுனீங்கல்ல, அந்த ரத்னவேல் அந்த படத்துல சித்தரிக்கப்பட்ட கதாபாத்திரம் என்ன? அவன் ஒரு சாதி ரீதியான தாக்குதல் ஏற்படுத்துறவன், ஒரு தனக்கு நிகரான ஒரு மனிதனை அவனுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் தரக்கூடாது, அவனை தான் முன்னாடியே உட்கார விடவே கூடாதுன்னு நினைக்கிறவன், நாய் அடிச்சு கொல்றவன், சக மனிதனை அடிச்சு கொல்றவன், சாதி வெறி பிடிச்சவன், அந்த மாதிரியான கதாபாத்திரத்தை நீங்க வந்து அவனை எங்காலு, அவன் கவுண்டரு, அவன் வன்னியரு, அவன் தேவரு, அவன் நாடாரு, அவன் செட்டியாரு அப்படின்ற நீங்க யார் யாரெல்லாம் பெரிய சாதின்னு சொல்லிட்டு இருக்கீங்களோ அவனை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுனீங்கல்ல, அவனை அவன் என்ன அவ்வளோ ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தான். அவங்க இந்த படம் எடுக்கப்பட்ட காரணமே அடக்கப்பட்டவங்களோட பிரச்சனையெல்லாம் வெளியே கொண்டு வரணும் அப்படின்ற எண்ணத்தை தான் கொண்டு வந்தாங்க. ஆனா அதையே மாத்தி ரத்னவேல வந்து கவுண்டரு, வன்னியரு, தேவரு, படையாச்சி, அப்புறம் செட்டியாரு, நாயக்கரு அப்படின்ற பேர்ல அவனை சொல்லி அவனை தூக்கி வச்சு கொண்டாடினீங்க. ஏன் இந்த 6 பேர்த்த கொண்டாடுங்களேன்? அந்த தம்பியை, சின்னதுரை தம்பியும் அவன் தங்கச்சிய செல்வியும் வெட்டினானுங்களே, 6 பேரை தூக்கி வச்சு கொண்டாடாமப்பா. இந்த ரத்னவேலுக்கும் இந்த 6 பேருக்கும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே கிடையாதே, சேம் தான். அவங்க பண்ண விஷயம் எல்லாமே ஒண்ணுதான். இவனும் வந்து வெட்டியிருக்கான், அவனும் வந்து வெட்டியிருக்கான், அவனும் சாதி வெறியில தான் வெட்டியிருக்கான். நீ எப்படி என்கிட்ட இகுத்து பேசும் அப்படின்ற மாதிரி இவனுங்களும் அந்த அதே சாதி வெறியில தான் வெட்டியிருக்கானு. இந்த 6 பேரை தலையில வச்சு உங்களால கொண்டாட முடியுமா? முடியாது. செருப்பு கட்டி அடிப்பான் ஊர்ல இருக்க எல்லாரும், இந்த தமிழ்நாட்டுல இருக்க எல்லாரும். ஒன்ன பிள்ளைகள் எல்லாமே நல்ல விதத்துல வளரணும், ஒற்றுமையா வாழணும். இன்னைக்கு வந்து அந்த தம்பியை வெட்டிட்டீங்க, அந்த தங்கச்சியை வெட்டிட்டீங்க, அவங்க ரெண்டு பேரும் மருத்துவமனையில இருக்காங்க, நீங்க 6 பேரும் சிறைச்சாலையில இருப்பீங்க. உங்க மேல 9 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செஞ்சு உங்களுக்கு சரியான தண்டனையும் கிடைச்சிரும். ஆனா அந்த ரெண்டு பேரும் இன்னும் சில வருஷத்துல நல்ல ஒரு வாழ்க்கையில இருப்பாங்க, நல்லதுதான் நடக்கும். ஆனா நீங்க 6 பேரும் இந்த சமுதாயத்துல ஒதுக்கப்படுவீங்க. அந்த நேரத்துல உன்னோட சாதியும் வரப்போறது கிடையாது, உன்னோட அந்த வக்கர புத்தி, உன்னோட அடக்குமுறையும் உனக்கு கை கொடுக்க போறது கிடையாது. உன் குடும்பமே உன்னை முதல்ல ஒதுக்கிதான் வைக்கும். முக்கியமா ஆசிரியர்கள்ல நான் வேண்டிக்கிறது என்னன்னா, பள்ளி மாணவர்களுக்கு வந்து அறிவியலை சொல்லித்தரத விட அன்பை சொல்லி கொடுக்கணும், சரிங்களா? அவனுக்கு சயின்ஸ், மேக்ஸ், சோசியல் சயின்ஸ் சொல்லி தரத விட சமுதாயம், சமூகம், ஒற்றுமை, எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் வாழறது எப்படி, எல்லாரோட இணக்கமாக வாழறது எப்படின்னு அப்படி சொல்லி தரணும். அந்த மாதிரி அப்பா அம்மா எல்லாரும் தன்னோட பிள்ளைகளுக்கு வீடு கட்டணும், பணம் சம்பாதிக்கணும், மிகப்பெரிய செல்வந்தரம் ஆகணும் அப்படின்ற அறிவை சொல்லித்தர அப்பா அம்மா, அதே நேரத்தில் எல்லாரோட எப்படி ஒன்றி வாழணும், எல்லாரும் மனுஷன்தான், அவங்களும் நம்ம மதிக்க வேணும் அப்படின்ற விஷயத்த சொல்லி ஊட்டி வளர்க்கணும். இதுக்கப்புறமாவது எல்லாரும் சாதி பாகுபாடு பார்க்காம ஒற்றுமையா வாழணும், பிள்ளைங்களுக்கு நல்ல விஷயத்த சொல்லித்தரணும், சமுதாயத்துல ஒன்றி வாழணுன்ற விஷயத்த அப்பா அம்மாவும் ஆசிரியர்களும் உங்களுக்கு சொல்லித்தரணும். இதை தான் நான் முதன்மையா கேட்டுக்கிறேன்.